அதிமுக மீது இரும்பு கரம், பயங்கரவாத அமைப்புகள் மீது கரும்பு கருமா, ஸ்டாலினுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம். கண்ணை கட்டிக்கொண்டு 18 மணி நேரம் சிலம்பம் சுற்றி அசத்தல், உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் மதுரை பட்டதாரி. தேவையில்லாமல் வழக்கு போட்ட தமிழக அரசுக்கு 5 லட்சம் அபராதம், சுப்ரீம் கோர்ட் அதிரடி. தமிழகத்தில் குண்டுவீச்சு சம்பவங்கள், மேலும் 9 பேர் கைது, கைதானவர்களின் எண்ணிக்கை 23 உயர்ந்தது. சிலிண்டர் முன்பதிவு 10 முதல் 15% அதிகரிப்பு, ஞாயிறன்றும் டெலிவரி. பிஎஃப்ஐ அமைப்புக்கு 5 ஆண்டுகள் தடை, உடனடியாக அமலுக்கு வரும் என மத்திய அரசு உத்தரவு. குழந்தைகளிடையே வன்முறையை தூண்டும் ஃப்ரீ ஃபயர், ஹைகோர்ட் நீதிபதிகள் எச்சரிக்கை. மதுரை திமுக மாவட்ட செயலாளர் தேர்தலில் தளபதி வெற்றி, அமைச்சர் தியாகராஜன் ஆதரவாளர் பின்வாங்கினார். நவி மும்பையில் நவராத்திரி விழா கொண்டாட்டம் துவக்கம், இரவு 12 தாண்டியா கர்பா விளையாட அரசு அனுமதி. கல்வி அமைச்சர் மகேஷுக்கு பன்றிக் காய்ச்சல் உறுதியானது, 2 நாள் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்புவார். பொள்ளாச்சி அருகே சரக்கு ஆட்டோ மீது பஸ் மோதல், 2 பேர் பலி, 6 பேர் கவலைக்கிடம். மாற்றுத்திறனாளி மனைவியின் சொத்து, 2வது மனைவி பெயரில் அபகரிப்பு மோசடி, அதிமுக நிர்வாகிக்கு 6 ஆண்டு ஜெயில். ஓசூரில் கார்மெண்ட்ஸ் ஓனர் வீட்டில் டேப்லெட் செல்போன் திருட்டு, சிசிடிவி கேமரா ஹார்ட் டிஸ்கையும் உடைத்து திருடர்கள் அட்டகாசம். 2G ராஜாவை கைது செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுக்க போராட்டம், ராஜா பங்கேற்கியிருந்த நிகழ்ச்சிகள் ரத்து. தாம்பரத்தில் கான்ஸ்டபிளை கத்தியால் விட்டுவிட்டு தப்பிக்க முயன்ற ரவுடி, முழங்காலுக்கு கீழே துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தது போலீஸ். சென்னை கோவையில் முக்கிய இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிப்பு, பிஎஃப்ஐ அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் நடவடிக்கை. தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல், வட தமிழக தெற்கு ஆந்திர கடலுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். பதிவு அலுவலகங்களில் தட்கலில் டோக்கன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் ஸ்டாலின், முதற்கட்டமாக 100 அலுவலகங்களில் அமலுக்கு வருகிறது. அதிகாரிகள் வேலை செய்யாவிட்டால் முதல்வர் எப்படி பொறுப்பேற்பார், புதுச்சேரி சுயேட்சை எம்எல்ஏ தர்ணாவில் ஈடுபட்ட விவகாரத்தில் சபாநாயகர் கருத்து. வால்பாறை அருகே உணவு தேடி ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகள் வீடு கடை ஹாஸ்பிட்டலை இடித்து சேதப்படுத்தின. கொள்ளிடம் ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற 90 வயது பாட்டி, பாய்ந்து சென்று காப்பாற்றினார் ஆயுதப்படை போலீஸ். ரேஷனில் 5 கிலோ இலவச தானியம் வழங்கும் திட்டம், மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். புதுவை அரசின் மின்துறையை தனியாரிடம் ஒப்படைக்க டெண்டர், 30ஆம் தேதி போராட்டம் நடத்த எதிர்க்கட்சிகள் முடிவு. RSS பேரணிக்கு தடை விதிக்க கோரி திருமாவளவன் வழக்கு, சுப்ரீம் கோர்ட் போக சொன்னது ஹைகோர்ட். அணைகளில் பழுதுகள் ஏற்பட அதிமுக அரசுதான் காரணம், முறையாக பராமரிக்கவில்லை என்கிறார் அமைச்சர் துரைமுருகன். சரி செய்யாத காரணத்தால் தான் கிருஷ்ணகிரியில் ஒரு மண்ணு உடைந்து தண்ணீர் போயிடுச்சு. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு, ஜூலை 1 முதல் கணக்கிட்டு வழங்கப்படும். PCR சட்டத்தை திமுக அரசு தவறாக பயன்படுத்துகிறது, பாஜக மூத்த தலைவர் CP ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. ஒரு அரசே சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிற போக்கு என்பது மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கிவிடும்.